எல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. ஒயின் சாப் புலன் விசாரணை அந்த இன்ஸ்பெக்டரை வெட்ட சொன்னது கூட மாட்டேன்ட்டானா? 9 மாதம் படிப்பாப்படி அவனை சும்மா விடக்கூடாது. அவன் தலை எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலையே எடுத்துடணும். புரியுதா? இதுக்கு போயிருக்கலாம் ஜெயிலுக்கு. என்னமோ நெஞ்சு மேல கை வச்சாலாமே, அவன் ஈரக்குலையை கடிச்சு துப்ப வேணாமா? ரெண்டு நீ லேசா படுத்துட்டு தான் இருக்க, செத்த போயிட்டு நினைச்சுக்கிறாங்களா? என்னடா பண்றீங்க நீங்களா? நாங்க சொல்றதை கேட்க மாட்டோம் சார். அது நீங்கெல்லாம் இருந்துமானே இப்படி. அட போகணும், நீ உங்க கொண்ட குடிங்க. ரெண்டு நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சிருந்தேன். நீ எல்லாம் சிங்க மாதிரி சாகர வரைக்கும் சிங்க மாதிரி இருக்கு வேணாமா? அட போய. இப்ப ஏன் அழுகிற? ஏன்டா அழுகிறீன்னு கேளு. ஏண்டா அழுகிற? இல்லை ரெண்டு, நீ வர வர எல்லாரும் முன்னாடி ரொம்ப குறைஞ்சிட்ட. குறையல, குறைச்சிக்கிட்டேன். ஆதி தொடர்கதையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்ன வாசகர்கள் வார 25 வாசகர்களை செலக்ட் பண்ணி தமிழ்நாடு முழுதும் டூர் அனுப்புறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். மாசத்துல 20 நாள் ஜன்னி வருதுடி அவனுக்கு. ஏன் அப்படி 20 நாளும் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். ஏய் பாத்து ஏமாத்திட்டு போறான். அவன் விட மாட்டான்டி, என் மேல ரொம்ப உயிரா இருக்கான். கல்யாண பேச்சளவில் நிக்கிறதுனால அவனுக்கு ஜன்னியோட நிக்குது, இல்லைன்னா அவனுக்கு சங்குதான். அம்மா இந்த ஜன்னி பாட்டில அனுப்புமா? ரெட்டு போன் பேச வந்துருக்கல, போன் வாங்கி குடுறி. ஏய் குடு. ஏய் நான் பேசுறேன், குடிச்சியா? ஹலோ 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 ஹலோ, நான் ரெட் பேசுறேங்க. ரெட், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் தேங்க்ஸ். ஹவ் ஆர் யூ டுயிங்? ஹவ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங் வித் யூ அதர்வைஸ்? ஹவ் இஸ் லைஃப்? ஹலோ ஹலோ ஹலோ, டெல் மீ. நீங்க பேசுறது புரிஞ்சிருக்குங்க, ஆனா புரியலங்க. கொஞ்சம் புரியற மாதிரி தமிழ்ல பேசுறீங்களா? ஓ சாரி சாரி. எப்போ வேணும்னாலும் படுக்கலாங்க, புது இடம், கொஞ்சம் உடம்பு பார்த்துக்குங்க. நீங்க போனதுல இருந்து எப்போ வருவீங்கன்னு தினமும் எதிர்பார்த்துட்டு இருக்கங்க. நவம்பர் 4 வந்துருவேன் கண்டிப்பா, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. காத்திருக்கிறதும் காக்க வைக்கிறதும் சுகன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. ஹலோ, வாங்க வாங்க. ரைட், நாங்க என்ன விஷயம் சொல்லுங்க. டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு பணம் கொடுக்கற நிலைமையில நீங்க இல்ல. நம்ம நாராயணன் சன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இப்ப பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு. நாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச தமுக்க மைதானத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அவர் வந்து விளையாடினா பணம் நிறைய வசூல் ஆகும். அந்த பணம் அநாத குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபேமிலி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். செய்யற மனசுள்ள காயத்ரி இப்ப இங்க இல்ல. ராதாகிருஷ்ணன் வந்து விளையாட சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கேக்குறேன். ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ஏ ரெட்டு, என்ன இங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசு. நின்னு பேச நேரம் இல்ல. ஒன்னா ரன்னிங்லயே வா, இல்ல அடுத்த மாசம் 4ஆம் தேதி வீட்டுக்கு வா. இந்தாங்க. அட ரெட்டு, நீ எதுக்கு கூட வர? 10 15 வருஷமா அநாத குழந்தைகளுக்கு படிப்பு செலவு டொனேஷன் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை. தமக்கு மைதானத்தில் ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஏற்பாடு பண்ணுறாங்களா, அதில் நீ வந்து விளையாடுனா விளையாடு. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு சோறு தண்ணி கிடைக்கும். தமக்கு மைதானத்தில் கில்லி தான் விளையாடுவாங்க, என்னால் அங்கே விளையாட முடியாது. நல்ல விஷயம் தானே, வரலாமே. இந்த ட்ரெஸ், இந்த ஷூஸ் தான் போடணும், இந்த பேஸ் தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கும் சில வரமுறைகள் இருக்கு. சரி, இந்த மேட்ச் நான் விளையாடுனா உனக்கு எவ்வளோ கமிஷன்? என்ன ரெட்டு பேச மாட்டேங்கிற? உன்னால என்ன ஃபாலோ பண்ண முடியல? பாய். ஏய் ராதாகிருஷ்ணா. என்ன விஷயம் நாராயணன்? உடம்புல சுகர் கம்மியாகிறதுக்காக டாக்டரோட சொல்லியிருக்காரா? இல்லைண்ணா, சால்ட்டு உப்பு உப்பு
ரெட்டு போட சாப்பாட்டில் இருக்கிற உப்பு. பெரிய பெரிய மனுஷனெல்லாம் அந்த ஆள் முன்னாடி நின்று பேசவே பயப்படுவான், அப்படிப்பட்ட மனுஷனை பின்னாடி ஓட விட்டு பேசுறியா? ஒன்று மட்டும் சொல்லடா, நீ எவ்வளவு ஓடுனாலும் சரி உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் குறையவே குறையாது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? போட வேலைப்பாடு. நில்ல, காலங்காலத்தில் இருந்து புத்தகத்தில் படிக்காமல் அவங்க கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கியா? போ, வீட்டு வண்டை வச்சு போடு. போகிறல ஓடுறாளாம். டேய், ஒன்று மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லேயும் சரி நிதானமாக ஓடணும். ஏறு மாற ஓடணு, ரன் அவுட் ஆயிடுவேன். என்னங்கடா, நாங்களும் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம்ல, உஷா போடுற ஒத்த. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுண்ணா. பால் லிட்டருக்கு 2 ரூபா, குவார்ட்டருக்கு 3 ரூபா விலையேற்றோம். அடங்குண்ணி மலையனே, பாரு ஸ்டேடியமே ஷாக் ஆயிடுச்சு. வாரடு. என்ன? தம்மு கொடு. 99 ரன் ரேட்டு, ஒரே ஒரு ரன் அடித்தா செஞ்சுரி. ஓனு கத்துது ஸ்டேடியமே. எல்பிடபிள்யூ இல்லை, அம்பையர் கையை தூக்கிட்டான். அந்த கையை வெட்டண ரெட்டு. வா, குடிச்சிருக்க, காலையில் பேசலாம். அட்வைஸ் வேண்டாம் ரெட்டு. நான் செஞ்சுரி அடிக்க முடியாமல் பண்ண அந்த ஸ்டேடியமில் அந்த அம்பையர் கையை வெட்டி போடணும். கிரவுண்டில் அன்றைக்கி ஓடிக்கிட்டே கேட்டேன்ல, அதை விட காசு நான் ஜாஸ்தி தரேன். வா ராதாகிருஷ்ணா. இப்போ உன் நிலைமையே சரியில்லை, எதுவாக இருந்தாலும் நாளை காலைல பேசிக்கலாம். இப்போ போயிரு. ஏ ஷே, எடுப்பு சார், கவனிது. நம்ம பேசக்கூடாது ரெட்டு. நாளைக்கு காலையில் அவன் கையெடுத்ததை பற்றி ஊரே பேச வைக்கணும். போதலை நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், செஞ்சிருக்கேன். உனக்கு தெரியாது இப்போ கெட்ட விஷயம், செய்ய மாட்டேன். போயிடு. ஒன்று என்ன நினச்சேன் ரெட்டு, நீ ரத்தம் சுண்டி போச்சா என்ன? அவ்வளோதானா? அடா போங்கப்பா, உங்களை நம்பி வந்ததே வேஸ்ட்டு. என்னடா செஞ்ச? எச்சிருக்கேன். எங்க துப்புன? மரம், மரத்தில் தான் காசு தரேன். யாருக்கு வேணும் காசு? போடா, போ. வந்துட்டானு. ஏய், துணி கொடுடா. அண்ணா, நான் குறா போடா. மறந்துட்டாம உன்னை. எவ்வளவு கிடைச்சது? 15 ரூபா கிடைச்சிச்சு. ஆஹா, குடம் இல்லை என்னட்டுன்னு தூக்குனேன், கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு காசான? ரெட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறத விட எங்கேயாவது மருந்து குடிச்சு செத்துடலாம். எதுக்கு சாகணுண்டா? அறிவு கிட்ட லூசு. ரெட்டு போட்டானே ஒரு போடு, அது போதும். என்ன போட்டாரு? எவன் எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். நெருஞ்சி முள்ளு மாதிரி ஒன்னே ஒன்று தானே போட்டாரு. ஐயோ கண்ணா, அது நெருஞ்சி முள் இல்லை, அணுகுண்டு. 1-6 ஆகும், 6-100 ஆகும். இந்த வேட்டி மாறும், இந்த சட்டை மாறும். நீ மாறுவே, நான் மாறுவேன். காலம் மாறும்டா. மாறும், கண்டிப்பா மாறும். சும்மா பேச்சுக்காக சொல்லி இல்லடா, நம்ம நிலைமை மாறும். மாறும். விளச்சாமினா, எல்லாருக்கும் டீய கொடுங்க, நாங்க சந்தோஷமா இருக்கோம். காசு வந்தவொடனே உங்களுக்கு அப்புறம் தந்துடுறேன். எல்லாரும் டீ சாப்பிடுங்க, எங்க நிலைமை மாறும். நம்ம நிலைமை மாறும். மறுக்க மனசுதான் இருக்கு. எத்தனை பேருக்கு நல்லதா இருந்திருப்பேன்? உன் வீடு ஒன்னு விட்டு எங்க போயிடும் போது உட்காரு. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம். இந்த புடி
ஊத்துறா ஊத்துறா டேய் நல்லா ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா.